நாட்டின் வீரதீர ராணுவ வீரர்களுக்கான 2021 ஆண்டிற்கான துணிச்சல் விருதுகளை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்கி கௌரவித்தார். ராணுவ வீரர்களுக்கான துணிச்சல் விருதுகளை வழங்கும் நிகழ்ச்சி புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று முதலே நடைபெற்று வருகிறது. இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்வான் பள்ளத்தாக்கில் சீனாவுடனான மோதலில் வீரமரணமடைந்த கர்னல் சந்தோஷ் பாபுவுக்கு இரண்டாவது உயரிய விருதான மகாவீர் சக்ரா விருது வழங்கப்பட்டது. இந்த விருதினை கர்னல் சந்தோஷ் பாபுவின் குடும்பத்தினர் பெற்றுக் கொண்டனர். சீனாவுடனான மோதலில் துடிப்பாக செயல்பட்டு வீர மரணமடைந்த ராணுவ வீரர் பழனிக்கு வீர் சக்ரா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவரான மறைந்த ராணுவ வீரர் பழனிக்கு வழங்கப்பட்ட விருதினை அவரது குடும்பத்தார் பெற்றுக் கொண்டனர். இந்திய விமானப்படை தளபதி மார்ஷல் விவேக் ராம் சௌத்ரியும் இந்திய கடற்படை தளபதியாக அடுத்து பொறுப்பேற்க உள்ள துணை அட்மிரல் ஹரிகுமார் ஆகியோருக்கு பரம் விசிஷ்ட சேவா பதக்கங்களை வழங்கி குடியரசுத் தலைவர் கௌரவித்தார்.